கிடைக்காதா? அம்மா குரல் நல்லா தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நாளிலிருந்து நான் வேற மாதிரி போடுறேன். ஆமா கிழிச்ச. அம்மா எங்க உப்புருஷன் இளங்கோ? யோ இளங்கோ வாய வெளியில. என்னம்மா கூட்டிங்களா? ஆமா இந்த மரியாதை கொண்டும் குறைச்சலே இல்ல. பாரு உன் பொண்ணாட்டி வீட்டு முன்னாடி எவ்வளவு அசிங்கமா கோலம் போட்டிருக்கானே, உன் பொண்ணாட்டிக்கு ஒரு கோல கூட ஒழுங்கா போட தெரியாதா? தப்புதாமா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. ஆஹா உடனே பொண்ணாட்டிக்கு வக்காலத்து வாங்கிருக்கே. இங்க பாரு வீட்டுல ஒண்ணுக்கு ரெண்டு பேருக்காரங்க இருக்காங்க தான் பேரு, ஆனா ஒரு வேளை உருப்படியா சேர்றதில்ல. மாசம் சம்பளம் மட்டும் சேர்த்து கேட்க தெரியுதுல்ல. சரி சரி இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு கால விழுந்து மன்னிப்பு கேளுங்க. ஒரு அண்ணா அண்ணிங்கிற மரியாதை இல்லாம நாங்க ரெண்டு பேரும் ஓ கால விழுணுமா? கேள்விப்பட்டது உண்மையா? நேத்து யார ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியாம ஏண்டா ஊருக்குள்ள இப்படி கெட்ட பேர் வாங்கிட்டு தெரியுற? போற என்ன நிக்க வச்சு கேள்வி வைக்கணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க? ஏன் அந்த உரிமை எனக்கு இல்லையா? உன் நல்லது தானே சொல்றேன், ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? தனசேரோட பையனை
தன சார் காலேஜ் வரலும் படிக்க வச்சுட்டான். அவன் அண்ணன் பையனை ஊதாரியா வளர்த்துட்டானு என் காதுகளவே பேசிக்கிறாங்களா? என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றீங்க? பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடும்பம் கொண்டாடி ஒழுக்குமாறா? கல்யாணமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இன்னும் ரெண்டு வருஷம் போட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். டேய், பசிக்கு இல்லாத சோறும் பருவத்து கட்டாத கொண்டாட்டி எதுக்குடா பிரயோசனம்? இது வரைக்கும் எப்படி இருந்துட்ட? இனிமேலாவது இந்த சித்தம் சொல்ற பேச்ச கேளுடா. நானே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன சொல்ற? ஓட மாட்டீங்களா? சே, என்னமோ பண்ணுங்க, உங்க ஆசையை நான் ஏன் கெடுக்கணும்? பார்க்கலாம். ஏ சுப்பிரமணிய, காலையில சும்மா மாசம் மாசம் நிக்காத, நம்ம கடையை சுத்தம் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சுடியாவுக்கு போட்டோ எடுக்க வரணும். வருமான போட்டோ ஓட்டோன்னு போட்டுருவோம். வேண்டிக்கடா. பாஸ்போர்ட் சைஸா இல்ல 12x8 இல்ல நம்ம பிளக்ஸுக்கு பிளக்ஸ் மாதிரி பெருசா வேணும். அம்புட்டு பெருசா வேண்டாம், எனக்கு பொண்ணு பாக்குறாங்க. அப்படியா? கலரா லட்சணம்? சரி சார். லட்சணமா? கமலஹாசன் மாதிரி எடுத்து கொடுக்கணும் ஒரு போட்டோ. கமலஹாசன் மாதிரியா? ஆமா. ஆனா போயா, அவருக்கு 65 ஆகி போச்சு. உனக்கு முடியா இந்தியன் கவர்மெண்ட் மாதிரி எடுத்து கொடுக்கட்டா? சும்மா தமாஸ் பண்ணானே, பார்த்த பொண்ணு மயங்கணும். அப்படி ஒரு போட்டோ எடுத்து கொடுப்பாங்க. ஐயோ, எடுத்துற டே சுப்பிரமணியன், நம்ம மேல கூப்பிட்டேன், மேக்கப் போறேன்.
மேக்கப் பண்ணவே நம்ம எடுத்தாட்டா வரணும். சுப்பிரமணி நீ இப்படி வா என்று போறன அப்பதான் அவன் சொன்ன வச்சு கேட்பான். சரிம்மா, அந்த சேர்ல உட்காருவியா எடுத்துருவா. வாமா வாமா.
தம்பி நீ இந்த பக்கம் வரணும், நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, பொம்பளைனாத்தான் நீயே பாத்துக்கிறியா? ஏமா என் கடையில கண்ணாடி கிடையாதுமா. சந்தைக்கு போகணும் எங்க கண்ணாடி. ஏமா போதுமா, சீவி இருக்கிறது ரொம்ப சீவி, மாப்பிள்ள ஓடி இருப்பாரு பாருங்க. எங்களுக்கு டைம் ஆகுது, வேற கஷ்டமா நிக்கிறேன். உங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னு வச்சுக்க, உடனே பேன் பேட் எடுத்து தரேன். உங்க அட்ரஸ் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் பிரிண்ட் போட்டு எடுத்து நான் கொண்டு கொடுத்தோம். கேட்டுக்கோங்க. வடக்கு தோட்டம் எங்க இருக்குது? இந்த ஊர்ல இருக்கவங்க யார்கிட்ட கேட்டாலும் கரெக்டா சொல்லுவாங்க. அங்க வந்து நர்ஸ் அம்சா வீடு எதுன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. அங்க வந்து கொடுத்துருங்க. அப்படியா? சரி வா. வடக்கு தோட்டம் தானே? கொடுத்துறேன் கொடுத்துறேன். வடக்கு தோட்டம் தெரியல எனக்கு. அண்ணனால முடியலன்னு வச்சுங்க, நானே கண்டுபிடிச்சாது கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கணும். கொஞ்சம் இந்த மூஞ்சிய அவங்க தள்ளிட்டு போறதா? ஏதோ போனா போகுதுன்னு என் பின்னாடி லோலோன்னு நாய் மாதிரி சுத்தினீங்கன்னு இந்த மூஞ்சிய நான் காதலிச்சு தள்ளிச்சேன். ஏன் சொல்ல மாட்டா? தினமும் பொழப்பகிறதுல இருந்து உன்ன காதலிச்சம் பாரு, என்ன சொல்லணும்? ஐயோ சந்திரு, நீங்க ஆம்பளை ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு வந்துடுறீங்க, ஆனா நான் பொண்ணு. அப்படி சொல்லிட்டு வரமா முடியுமா? என்ன அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது, எங்க அண்ணன் என்ன கொன்னே போட்டுருவாரு. எப்படி எப்படி? உங்க அண்ணனுக்கு தெரியாம லவ் பண்ண தெரியும், ஆனா ஏமாத்திட்டு வர தெரியாதா? இப்ப இப்படி இப்பவே இப்படி பயப்படுற, நாளைக்கு நம்ம விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா எப்படி சமாளிக்க போறியோ? நம்மள அந்த பொங்கலாயி தான் காப்பாத்தணும். ஐயோ என்ன பயப்படுத்தாதீங்க சந்திரு. நான் பக்கத்துல இருக்கும் போது உனக்கு என்ன பயம்? சங்கர் நீயா? நீ எப்போ நம்ம ஊருக்கு வந்த? காலேஜ்ல நல்லபடியா முடிஞ்சதா? வாழ்த்துக்கள். நம்ம ஊருக்கு புதுசா குடி வந்திருக்காரு. ஹலோ. தேவி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சது. உங்கள மாதிரியே தேவியும் காலேஜ் போக ஆசைப்பட்டு அதை நடத்த முடியாம போனப்ப நீங்க அவளுக்காக சொன்னார்கள். இப்படி அடிக்கடி உங்களை பத்தி தேவிக்கு ரொம்ப நிறைய சொல்லியிருக்கா. தேவியோட குடும்ப சூழ்நிலை காரணமா தான் அவனால படிப்பை கண்டினியூ பண்ண முடியல. ஓகே, பை தி வே நீங்க ஏதாவது தனியா பேசிட்டு இருப்பீங்க, நான் எதுக்கு டிஸ்டர்பன்ஸ்? இன்னொரு நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். பை தந்திரம். கண்டிப்பா மீட் பண்ணலாம். பை. வாங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, இன்னைக்குமே லேட்டா தானே வருவீங்க, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க. என்ன விஷயம்? செல்லத்தை பார்க்கதா? இல்லையே. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கும் கொஞ்சம் டைம் ஆகுது. கொடுக்க வேண்டிய மாமூலை கொடுத்தீனா? என்ன டைம் ஆகுது? வந்த 5 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள டைம் ஆகுதுன்னு இப்படியேதான் ஓடி போறீங்க? கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசினா தானே நல்லா இருக்கும். பேசலாமே, கொடுக்க வேண்டிய மாமூல் முதல்ல கொடு.
என்ன தெரியாத மாதிரி கேக்குற, எப்பவும் கண்ணத்துல கொடுப்ப, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா உதட்டோட உதடா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. இங்க பாருங்க, இந்த வேலையில கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஆமா, நம்ம விஷயத்த பத்தி ஏதாவது உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுனீங்களா? சொல்லுங்க. பேசுறேன், முதல்ல ஆக வேண்டியதை பாப்போம். அவசரம் கொஞ்ச நாள் லவ் பண்ணுமே, இப்படியே இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் எங்க அண்ணியும் எங்க மாமாவும் எப்படாயிரம் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க திரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க அசால்ட்டா இருந்தா எப்படி? அப்படி எல்லாம் ஒண்ணு அசால்ட்டா விட்டுற மாட்டோம். உண்மையா? கண்டிப்பா. இந்த செல்லத்தை யாருக்காவது விட்டு கொடுப்பனா? அதெல்லாம் முடியாது, கொடுக்க வேண்டிய மாமுல கொடுக்காம இந்த இடத்தை விட்டு நேர முடியாது. அப்புறம் வேற என்ன கேக்குறது? சுத்தி வளைக்காம நேரா விஷயத்தை சொல்றேன். இது அண்ணன் பையன், பேரு சந்தானம். அவனுக்கு தங்கச்சிய ஒண்ணு கேட்டு வந்திருக்கிற, உனக்கு சம்மதம்னா சொல்லு. அடுத்த மாசத்துலயே நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். நீங்க பெரியவங்க, உங்க மூத்த வச்ச மாதிரி சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. நீங்க நல்லவங்க தான் எனக்கு தெரியும். ஆனா ஆனா என்னப்பா, தயங்காம சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, சந்தானம் மாதிரி ஒரு கெட்டவனுக்கு என் தங்கச்சி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. என்ன வசதி இல்ல, நிலம் இல்லையா, இல்ல வீடு இல்லையா, இல்ல கை நிறைய சம்பாதிக்கலையா? எல்லாம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? சந்தானம் கிட்ட ஒழுக்கம் இல்லையே, குடி கூத்தியான்னு இப்படி பண்ணலாம். நீ விதவி ஆயிருவ, பம்பு பண்ணாம வந்த இடத்துல அவன் பேசுறத கேட்டு அவனை கையெழுத்து கும்பிட சொல்றீங்களா? நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ண கூட்டு வந்தீங்க, போங்க. உண்மையை சொன்னா ரோசம் பொத்துக்கிட்டு மூடிக்கிட்டு போல வழியில. என்ன இளங்கோ, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், பெருசா பேசிட்டு போயிட்டே இருக்க. என் அந்தஸ்துக்கு உன் வீடு தேடி பொண்ணு வந்ததே பெரிய விஷயம். உன் தந்தை சுட்டா இவனுக்கு வேற பொண்ணே கிடைக்காதா? கூற மேல சோத்த போட்டா ஆயிரம் காக்கா தெரியுமல்ல. நீங்க வேணா ஒண்ணு பையனுக்கு பக்கத்து வாங்கலாம், எனக்கு என்ன தலையெடுத்து? நீங்க போலாம். இங்க வாரி இளங்கோ, இதே மாசத்துல இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து உன் தங்கச்சிக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணல. என் பேரு தனசேரல. ஏய் வாடா குளம். என்னங்க இது? பொண்ணு இருந்தா நாலு பேர் நல்லவங்க கெட்டவங்க கேக்கதா செய்வாங்க, நம்மதான் பொறுமையா எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அதுக்காக
இவனை மாதிரி தெரிஞ்சலிக்கலாம் என் தங்கச்சி கட்டிவிடுக்க சொல்றியா? விருப்பப்பட்டா கொடுக்க போறோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறோம். அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி வம்பு பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? இங்க பார், யாருக்கிட்ட எப்படி பேசுறது எனக்கு தெரியும், நீ ஒன்று சொல்லிட்டு வேணாம், புரியுதா? அப்புறம் நான் அன்னைக்கு சொன்ன விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்களா? அதை பத்தி நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இதுல முடிவெடுக்க என்ன தேவையும் இருக்கு? சந்தானம் உன பொண்ணு கேட்டு வந்தது வாஸ்தவம் தான், அதான் ஒண்ணா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நீயே அதையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிற. ஐயோ அதுக்கு இல்லங்க, இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் என் அண்ணன் ஜாதகம் கையுமா தான் சுத்திட்டு இருக்காரு. அதான் எனக்கு பயமா இருக்குல்ல. புரியுது தேவகி, எனக்கு புரியுது. நானே எங்க வீட்டுல எப்படி கல்யாண பேச்ச ஆரம்பிக்கிறதுதான் ஒரே யோசனையா இருக்கேன். இப்படியே யோசிச்சுட்டு எப்படி, இதுக்கு நீங்க தான் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். சரி தேவகி, இன்னைக்கே எங்க வீட்டுல நம்ம விஷயத்தை எடுத்து சொல்லு, நாளைக்கே உன்னை பொண்ணு பார்க்க வரோம், போதுமா? இதுல எந்த மாற்றமும் இல்லையே. சத்தியமா சத்தியமா, நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, நாளைக்கு வெத்தலை பாக்கு தட்டோட வந்து உன்னை பொண்ணு கேட்க. ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் வரட்டுமா? அப்பாடி, எங்க காது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவா அதுக்கு நீதான் அருள் புரியணும். கொடுமை கொடுமையான கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை அவுத்து போட்டு ஆடிச்சான். என்ன தேவைய அப்படி பாக்குற? பார்த்தங்கன்னு பார்த்தேன், லவ்வாக்க பண்ணு பண்ணு. நீ என்ன பண்ணுவ? உன் வயசு அப்படி நண்டு கொடுத்தா வளையல எப்படி தங்க? டேய் வார்த்தை அளந்து பேசு. ஆடா பட்டுனு மரியாதை குறைச்சுட்டிய. நீ வைக்கிறது ஒண்ணு பெருசுல, அப்புறம் கற்பு போச்சு கர்மாந்திரம் போச்சு அந்த மூளைய உட்காந்துட்டு ஒப்பேறி வைப்ப. இதெல்லாம் உனக்கு தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு என்ன வேணும்? எதுக்கு நான் எங்க போனாலும் என்ன தேடி வந்து தொந்தரவு பண்ற? இது என்ன கேள்வி? சக்கரைய தேடி எறும்பு எதுக்கு வர ஏபிசிடி படிக்குவா? எல்லாம் அதுக்கு தாங்கண்ணு. அங்க என்னடானா உங்க அண்ணன் நம்ம தங்கச்சி சுத்த தங்கம்னு சொல்லிட்டு தெரியறான். நீ இங்க என்னடானா எவங்க கூடய உரசிக்கிட்டு இருக்க? ஓ நம்ம சுத்த தங்கமான உரசி பாத்துக்கிறியாக்க. ஏய் நான் எவன் கூட வேணா ஒரு சில, அது ஏன் இஷ்டம் அதை கேட்க நீ யாரு? ஏன் அவனைத்தான் உரசுவியா? என்ன பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா? சீ வாய் மூடு. உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கலாம், எந்த பொண்ணு கே எடுத்து கூட பார்க்க மாட்டா. அது என்னங்கடி, எல்லா கதாநாயகிகளுமே கதாநாயகனை மட்டுமே லவ் பண்றீங்க, அப்புறம் என்ன மாதிரி என்ன வில்லன்லாம் வேலை சுப்பிட்டு போறதா? ஆமா அம்மா அப்பா விளையாட்டெல்லாம் முடிஞ்சுதா இல்ல இனிமேதானா? வாய் முடா, நீ நினைக்கிற மாதிரி எங்க காதல் ஒண்ணும் அவ்வளவு கீழ்த்தரமானது இல்ல, புனிதமானது. ஓ உங்க காதல் புனிதமானதாக்கு. அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஐயோ நம்ம பொண்டாட்டி புனிதமான காதலுக்கு சொந்தக்காரின்னு உன்ன தள்ளி நின்று உன்னை வச்சு என்ன பூஜையா பண்ண போறேன்? சும்மா கட்டில போட்டு புரட்டி எடுத்துட மாட்டேன். கண்ணு நக்கிற நாய்க்கு செக்கு ஒண்ணுதான், சிவலிங்கம் ஒண்ணுதான். என்னடா விவரம் புரியாதவளவே இருக்கிறடா. எல்லாம் ஒரு மனுஷனா, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் கூட அறிவில்ல. நானே இப்ப என்ன பண்ண முடியும்? முடிஞ்சா நீ அண்ணன் கிட்ட போய் சொல்லுவ. போ போய் சொல்லு, எனக்கு ஒரு வேலை மிச்சமாகும். பாருங்கயா பாருங்க, அண்ணனுக்கு தெரியாம லவ் பண்ணால அம்மனே எவ்வளவு வீரப்பா பேசுறான்னு. காதல் உன் அப்படி பேச வைக்குது, பேசுகன்னு பேசு. ஏய் இந்த தேவைக்கு நெருப்பு தொடரும் நினைச்சா அப்புறம் எரிஞ்சு சாம்பலா போயிடுவாங்க.
என்ன முதலாளி, அவ பாட்டுக்கு மரியாதை இல்லாம என்னென்ன பேசிட்டு போற? நீங்க பாத்துட்டு சும்மா நினைக்கிறீங்க? காலையில் 74 முதி முதிக்க வேண்டாம். கொஞ்சம் அடக்கித்தாண்டா வாசிக்கிறேன். என்ன முதலாளி இப்படி பேசுறீங்க? உங்களை பார்த்து ஒருத்தி மூஞ்சியை சுழிச்சாலே அவ முந்தானே உருவிருவீங்க. அப்படிப்பட்ட நீங்க இவகிட்ட மட்டும் அடக்கமா நடந்துக்கிறீங்க. டேய், அரை மணி நேரத்துக்கு மட்டும் ஒருத்தி வேணும்னா அப்பயே கை வைக்கலாம். ஆயுசு முழுக்க ஒருத்தி வேணும்னா கொஞ்சம் அடங்கித்தாண்டா போகணும். அதனால என்ன பிரயோஜனம்? கல்யாணமே வேணாம்னு சொன்ன நீங்க உங்க சித்தப்பன் பேச்ச கேட்டு பொண்ணு கேட்டு போனீங்க. என்ன நடந்துச்சு? அவமானப்பட்டு வந்ததானே மிச்சம்? ஏய், அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தாண்டா அந்த தேவை கழுத்துல நானே தாலி கட்டிட்டா அந்த இளங்கோ என் பேச்ச கேட்டு தாண்டா ஆகணும். முதலாளி, மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட பாக்குறீங்க நீங்க. அதுதான் நடக்காது. ஏன்னா தேவிக்கும் உங்களை பிடிக்கல, அவங்க அண்ணனுக்கும் உங்களை பிடிக்கல. நீங்க என்னடானா கட்டுனா அவளைத்தான் கட்டுவேன் அவளைத்தான் கட்டுவேன்னு சவால் வேற விடுறீங்க. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறீங்கன்னு. பார்க்கலாம்டா வாடா, அதையும் பார்க்கலாம்டா. பெரிய விஷயம். நானும் சரி எங்க வீட்டிலும் சரி வரதட்சணை யாரும் எதிர்பார்க்கல. உங்களுக்கு என்ன செய்ய விருப்பமோ அதை செய்யுங்க போதும். அதுக்காக எதுவும் நான் செய்ய விட்டுற மாட்டேன். செய்ய வேண்டிய செஞ்சாதானே எனக்கும் கௌரவமா இருக்கும். அது உங்க இஷ்டம். என்ன கேட்டா உங்க தங்கச்சிய இப்பவே கட்டின புடவையோட என்னோட அனுப்பி வச்சா எங்க வீட்டு மகாலட்சுமியா அவளை கண்கலங்காம வச்சு காப்பாத்துறது என்னோட பொறுப்பு. என்ன தம்பி நீ சொல்றத பார்த்தா தேவி இவ்வளோ வந்துருவாங்க. சரி மாப்பிள, ஊர்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு நாளைக்கு வரேன். சரிங்க, நானும் கிளம்புறேன். கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும்ல. என்னங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் தங்கச்சி என்னை விட்டு பிரிஞ்சு போட நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு திலகா. அவ புருஷ வீட்டுக்கு போய் எப்படி திலகா? நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ண வேணாம்.
நீங்க என்ன பாத்துக்கிறத விட உங்க தங்கச்சி இந்த மாப்பிள நல்லாவே பாத்துக்குவாரு. நீங்க கவலையே பட வேண்டாம். சரியா? சரித்திலகா, இனிமே கல்யாணத்துக்காக வேண்டிய பழைய பார்க்க வேண்டியதான். தோடா, உடனே கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருவீங்களே. இங்க ஒருத்தர் இருக்காளே குத்து கலாட்டம், அவ கூடயே கொஞ்ச நேரம் பேசுவோம் கொஞ்சம். அந்த எண்ணெல்லாம் இல்ல. சரி சரி, உன்னையும் பாத்துக்கிறேன். ஆனா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் முடியாது. இப்போ இப்பவேவா? ஆமா. என்னடி சொல்ற? யோ வாயா.